கைஸ் இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி எபிசோட் 26ல புதுசா கல்யாணம் ஆன நம்ம தங்கச்சியும் முஸ்லீம் பையனும் திரும்ப டோங்கியோக்கு வந்திருக்காங்க. அவ விட்டுட்டு போன வேலைய திரும்ப பாக்குறதுக்காக பேரரசி சொல்லியிருக்காங்களாம். அதனால திரும்ப எல்லாரையும் பார்த்துட்டு பேசிட்டு போலான்ட்டு வந்திருக்கா. இப்போ எல்லாருமே இங்க ஒன்னா இருக்கனால சிவானிக்கு அவ்வளவு சந்தோஷம். எல்லாருமே நம்ம இன்னைக்கு ஒன்னாவே இருக்கோம், அதனால ஒரு சின்ன பார்ட்டி கொண்டாடலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்றா. எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசிட்டே இருக்காங்க. இப்போ சிவானியும் சந்திரனும் அவங்க எங்க இருந்து வந்தா தங்கச்சியும் தம்பியும் நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, அழுகுறாங்க. இப்படியே நைட் ஆகுது. சந்திரன் இடத்துக்கு நம்ம பேரரசியோட சர்வன்ட் வரத சந்திரன் கவனிச்சிடுறான். இத சந்திரன் பார்த்துட்டு ரெண்டு பேருமே செம்மையா சண்டை போட்டுக்கிறாங்க. நீ ஏன் இங்க வந்தனு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை மன்னிச்சு விட்டுறேன் போ அப்படின்னு சந்திரன் சொல்றான். என்ன இது, என்னால நம்பவே முடியல, இந்நேரம் என்ன கொன்னு இருக்கணுமே, உயிரோட விடுறீங்க அப்படின்னு செவன் கேக்குறான். ஆமா இந்நேரம் உன்னை கொன்னு இருக்கணும் தான், ஆனா நீ ரொம்பவே நல்லவன், பேரரசிய காப்பாத்திருக்க நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், பத்திரமா நீ வீட்டுக்கு போ அப்படின்னு பாசமா பேசுறான். இவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, என்னடா இவன் பாசமா பேசுறானே அப்படின்னு முழிக்கிறான். சந்திரன் பேசுறத கேட்டுட்டு சர்வன்ட்டுக்கே கோவம் எல்லாம் போயிடுது, அமைதியா இருக்கான். இது எல்லாத்தையுமே காலையில பேரரசு கிட்ட போய் சர்வன்ட் சொல்றான். அப்புறம் மூ குடும்பம் அதாவது சந்திரனோட அப்பா ரிட்டையர்டான போர் தளபதிகள் எல்லாரையும் கூட்டிட்டு ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்றான். பேரரசுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது, நம்ம சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஆட்சியை மாத்துறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கோவப்படுறாங்க பேரரசி. அடுத்த சீன்ல தங்கச்சி அப்பாவை பாக்குறதுக்காக போறா. இம்பீரியல் டோக்கனை நாங்க எடுத்து நீ சீக்கிரமா எல்லை பாதுகாப்புக்கு போகணும், பேரரசி உன்னை சீக்கிரமா அதிகாரத்திலிருந்து நீக்கப்பட வாய்ப்பு இருக்கு, எதுக்கும் நீ கவனமா இரு, திட்டம் வெளியில சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்பா. இதை கேட்டுட்டு தங்கச்சிக்கு கஷ்டமாகுது. ஏன்பா இப்படி எல்லாம் பண்றீங்க, இதெல்லாம் என்கிட்ட ஏன் முன்னாடியே சொல்லல, நம்ம நாட்டை காப்பாத்தணும்னு தான், அது என்னோட கடமை தான், ஆனா பேரரசிக்கு எதிரா என்னால எதுவுமே பண்ண முடியாது, உங்களை இழந்துருவேன்னு பயமா இருக்குப்பா அப்படின்னு அவ ஃபீல் பண்றா. இப்போ அப்பாவுக்கு கோவம் வருது. இந்த வேலை உன்னோட தனிப்பட்ட திறமை நீங்களும் பாவம் இவ பேசுறது கேட்டுட்டு அப்பா இடிஞ்சு போயிடுறாரு. பாப்பா பாப்பா நீயா பேசுற அப்படின்னு கேக்குறாரு. அப்பாவால அழுகிய அடக்கவே முடியல, அப்பா விட்டுட்டு போகாதடா, அப்பா கூட இரு அப்படின்னு அழுகிறாரு. என்ன மன்னிச்சிடுங்கப்பா, உங்களுக்கு நான் எப்பவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கோவமா பேசிட்டு செம்மையா அழுதுட்டு வீட்டு விட்டு வெளியில வந்துடுறா. வெளியில முஸ்லிம் பையன் நின்னுட்டு இருக்கான், அவன் கிட்ட பேசிட்டே இருக்கா. இந்த பேரரசி தான் இந்த ஒட்டுமொத்த பிளான்மே பண்ணது, இவ ரொம்பவே திறமசாலி, இவ இவங்க டீமுக்கு சேர்ந்தா கண்டிப்பா நம்ம சந்திரனோட அப்பா தான் வின் பண்ணுவாங்கன்னு பேரரசிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவளை திரும்ப ரீஜாயின் பண்ண சொல்லி பேரரசிக்கு கீழே வேலை பாக்குற மாதிரியே அவளை கைக்குள்ள போட்டுக்க பாக்குறாங்க. எப்படியாவது தங்கச்சிய சந்திரன் அப்பா கிட்ட இருந்து பிரிச்சா அவங்கள நம்ம ஈஸியா தோத்தரலாம் அப்படின்னு பேரரசியோட பிளான். இது தெரியாம அப்பா விட்டு போக பாக்குற தங்கச்சி. அடுத்து முஸ்லிம் பையனும் தங்கச்சியும் பேசிட்டே இருக்காங்க. அப்பா உயிருக்கு ஆபத்துன்னு எனக்கு தெரியும், அது தெரிஞ்சு நான் அப்பா கிட்ட பேச வந்தா அப்பா இப்படி எல்லாம் பேசுறாருன்னு சொல்லிட்டு தங்கச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறான் முஸ்லிம் பையன் கிட்ட. அவனும் ஆறுதல் சொல்றான், அப்பாவை நம்ம முடிஞ்ச அளவு காப்பாத்த ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசிக்கிறாங்க. நீ எப்பவுமே கவலைப்படாத, நீ எங்க போனாலும் நான் உன் கூட உனக்கு பாதுகாப்பாவதான் இருப்பேன், இந்த உலகத்துல நீ எந்த மூலையில போனாலும் நான் உன் கூடையதான் வருவேன், உன்னை விட்டுட்டு என்னால பிரிஞ்சு இருக்கவே முடியாது, நீ நாளைக்கு எல்லை பாதுகாப்புக்கு போறப்போ நானும் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்றான். இவன் பேசுறத கேட்டுட்டு அவளுக்கு அழுகையா வருது. அப்படியே அவனை ஹக் பண்ணி ஃபர்ஸ்ட்
நர்ஸ் முஸ்லிம் பையனுக்கு கிஸ் பண்றா. இப்படியே இந்த சீன் ரொம்ப ரொமான்டிக்கா ரொம்ப ஃபீல் குட்டா போயிட்டு இருக்கு. காலையில விடியுது, எல்லை பாதுகாப்புக்கு கிளம்புறதுக்காக தங்கச்சியும் முஸ்லிம் பையனும் எல்லார்கிட்டையும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ பாவம் கலை தங்கச்சி நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்கறத நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். தூரத்துல யாரோ மாதிரி நின்னுட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். சந்திரனும் பாப்பா கிட்ட ஃபீல் பண்ணி பேசிட்டு பத்திரமா போயிட்டு வாங்கன்னு தங்கச்சியையும் முஸ்லிம் பையனையும் வழி அனுப்பி வைக்கிறான். அவங்க போனதுக்கு அப்புறம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க எல்லாருமே. இப்போ தங்கச்சியும் முஸ்லிம் பையனும் பாதுகாப்பா கிளம்பிடுறாங்க. எல்லாரும் அவங்கள நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த பக்கம் கலையும் என் தங்கச்சி எங்க போனாலும் நல்லா இருப்பா, அவ மனசுக்கு சந்தோஷமா தான் இருப்பா, அவ மனசுக்கு ஏத்த மாதிரிதான் ஒரு நல்ல பையன் அவனுக்கு கணவனா அமைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு கலை ரொம்பவே வருத்தப்படுறான். எங்க இருந்தாலும் நீ சந்தோஷமா இருடா கண்ணா அப்படின்னு மனசுக்குள்ளேயே அவளை நினைச்சிட்டு ஃபீல் பண்றான். பாவம்ல கலை. அடுத்த சீன்ல பேரரசியை பார்க்க சந்திரன் வரான். உங்களுக்கு உடம்பு சரியானதும் நான் இனிமே அரண்மனைக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருந்தல்ல, அதுதான் உங்களுக்கு உடம்புலாம் சரியாயிடுச்சு, நான் இனிமே அரண்மனைக்கு வரமாட்டேன், நான் போறேன் அப்படின்னு சொல்றான் சந்திரன். இப்போ பேரரசிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இது எல்லாத்துக்குமே அவ தானே காரணம், யாரவ சொல்லு அப்படின்னு பேரரசி கத்துறாங்க. அவ யாருங்கிறது எனக்கு எந்த முக்கியமும் இல்ல, நான் அவளை லவ் பண்றேன், அவ என்னோட மனைவி அப்படின்னு சொல்றான். பேரரசிக்கு இவன் அவளை பத்தி சப்போர்ட் பண்ண செம்ம கடுப்பாகுது. இல்ல அவ உண்மையே இல்ல, விதிப்படி நம்ம ரெண்டு பேரும் தான் சேரணும், அவ பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்கனால நீ குழம்பிட்ட, நான் தான் உனக்கு உண்மையான மனைவி ஆக போறவ, நான் தான் உன்னோட உண்மையான காதலி அப்படின்னு சொல்றா பேரரசி. உடனே சந்திரன் கோபப்பட்டு இது உண்மையே இல்ல, எது உண்மைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு கோபமா பேசிட்டு போறான். இப்போ திரும்ப பேரரசிக்கு உடம்பு முடியாம போகுது. எந்த அளவு சந்திரன் மேல பாசமும் காதலும் வச்சிருக்காங்களோ அந்த அளவு அவங்களுக்கு மோசமாயிட்டே போகுது உடல்நிலை. டக்குன்னு கீழே விழுக போறா, வாயிலிருந்து ரத்தம் வேற வருது. இப்போ சர்வன் டக்குன்னு அவ கீழே விழ போறப்ப பத்திரமா வந்து புடிச்சுக்கிறான். சர்வன் பேரரசி படுற கஷ்டத்தை பார்த்து அவனால தாங்கிக்கவே முடியல. என்னோட உடம்பு ரொம்பவே வீக் ஆயிட்டே போயிட்டு இருக்கு, அதனால நான் சாக போறேன், இனிமே இந்த உடம்பு எனக்கு தேவையில்ல அப்படின்னு ஒரு வில்லத்தனமா பேசுறாங்க. ஊச்சி ஏதோ பிளான் பண்றாங்கன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. அடுத்த சீன்ல நந்திதாவா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா காரிய வர சொல்லி பேசுறாங்க. இவ என்ன பிளான் பண்ண போறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, வாங்க அடுத்தடுத்த எபிசோட்ல பாக்கலாம். அடுத்த சீன்ல நந்திதா வர சொல்லிட்டு அவகிட்ட பாசமா பேசுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா இந்த பேரரசி. நந்திதாட்ட எல்லா விஷயத்தையும் போட்டு வாங்க ட்ரை பண்றா. எனக்கு என்னவோ அவ நந்தினி மாதிரியே தெரியல, நந்தினி மாதிரி யாரும் நடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நந்திதா சொல்றா. அப்புறம் பழச எல்லாத்தையும் பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் க்வெஸ்சன் ஆன்சர் ரைஸ் பண்ணிட்டு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இது ரத்த சம்பந்தப்பட்ட விஷயம், நம்ம குடும்ப ரத்தம் இருக்கிறவங்க தான் கிரவுன் பிரின்சஸ் ஆகணும், ஆனா நீ சொல்றத பார்த்தா இவன் நம்ம குடும்ப ரத்தம் மாதிரி தெரியல, இத பத்தி நான் தீவிரமா யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரரசி சொல்லிட்டு இருக்காங்க. நந்திதா கிட்டயும் உனக்கு தான் கிரவுன் பிரின்சஸ் ஆக முழு வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லி காட்டுறா. இப்போ நந்திதாக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை வர ஆரம்பிக்குது. இதுக்காக தான் பேரரசி இந்த மாதிரி போட்டு வாங்க ட்ரை பண்ணிருக்கா. அப்புறம் அவன் போனதும் சர்வன் கேக்குறான், இது நந்திதாவால செய்ய முடியுமா அப்படின்னு கேக்குறான். அட என்னங்கடா நீங்க எப்ப பாரு ஏதாவது பொடி வச்சே பேசிட்டு இருக்கீங்க, இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு நமக்கு போக போக தெரியும். உடனே பேரரசி நந்திதாவால கண்டிப்பா முடியும், ஏன்னா அவ சின்ன பிள்ளையில இருந்தே நந்தினி மேல பொறாமப்பட்டுட்டேதான் இருப்பா, சின்ன சின்ன விஷயத்துல கூட நந்தினிக்கு மேல வரணும், அவளை வின் பண்ணணும்னு தான் நினைச்சிட்டே இருப்பா, கலி விஷயம் கூட உனக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு பேரரசி பேசுறாங்க. இவ என்ன பிளான் பண்றான்னு இப்போ கொஞ்சம் நமக்கு புரியுது. அடுத்த சீன்ல நம்ம சிவானிய பேரரசி கூட்டிட்டு வர சொன்னாங்கன்ட்டு ஒரு அபிஷியல் வந்து கூட்டிட்டு போறாங்க. இங்க வந்து பார்த்தா முன்னாடி ஒரு நாள் நம்ம சிவானி நந்தினியோட ஹேண்ட் ரைட்டிங் கத்துக்கணும்னு சொல்லிட்டு சந்திரன் சொல்லி கொடுத்துட்டு இருப்பான்ல, அந்த பேப்பர் எல்லாத்தையுமே நந்திதா கலெக்ட் பண்ணி அவளுக்கு எதிரா கேஸ் கொடுத்திருக்கா. இவ என்னோட தங்கச்சி நந்தினி இல்ல, இவ வேற யாரோ பிளான் பண்ணிதான் நம்ம குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கா அப்படின்னு நந்திதா பேரரசு கிட்ட புகார், பேரரசு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கா. நிறைய சாட்சிகளையும் எடுத்துட்டு வந்து காமிக்கிறா. இதை கேட்டுட்டு பேரரசிக்கு கடுப்பாகுது, இதத்தான் அவ எதிர்பார்த்தா அப்படின்னு மனசுக்குள்ள சிரிச்சுட்டே இருக்கான் இந்த சூனியக்கார பேரரசி. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இந்த பேரரசி சிவானிய ஜெயில போட்டுடுறா. பாவம் அவளால தாங்கிக்கவே முடியல, முடிஞ்ச அளவு போராடி பாக்குறா, நான் தான் நந்தினி, நான் தான் நந்தினி, என்ன நம்புங்க அப்படின்னு சொல்றா. ஆனா பேரரசி கேட்கவே இல்ல, வேணும்னு இவள ஜெயில போட்டு வச்சிடறா. ஏன்னா சிவானியையும் சந்திரனையும் பிரிக்கணுங்கிறது தான் பேரரசியோட மெயின் பிளானே. பாவம் சந்திரன் வெளியில சிவானி வந்துருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா இவ ஜெயில போட போறான்னு தெரிஞ்சதும் சந்திரனுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. சந்திரன் கஷ்டப்படுறத பாத்துட்டு, கவலைப்படாத சந்திரா, நான் சீக்கிரமே வந்துருவேன், என்னை காப்பாத்ததா நீ இருக்கியே, இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு, அதுக்குள்ளேயே நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சந்திரனுக்கு ஆறுதல் சொல்றா. என்னதான் இவ ஆறுதலா பேசினாலும் சந்திரனுக்கு சிவானி எப்படி விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப
ரொம்பவே கவலையா இருக்கு. சிவானி நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறான் சந்திரன். அடுத்த சீன்ல சிவானி பிடிச்சு ஜெயில போட்டுறாங்க. அவ ரொம்ப ஜாலியா இருக்கா என்னவோ, அவ ரூம்ல தான் தங்கி இருக்க மாதிரி கால் மேல கால் போட்டுட்டு போச பாத்தீங்களா, அவ பாட்டுக்கு ஜாலியா இருப்பா. இப்போ ஒரு பொண்ணு வந்து சிவானிக்கு பழைய சோறு வந்து வச்சுட்டு போறா. அழகா அந்த பழைய சோறையும் எடுத்து தண்ணி ஊத்தி ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டு இருக்கா. இப்போ இந்த நேரம் ஜெயிலுக்குள்ள பேரரசி வராங்க. பேரரசி வரது தெரிஞ்சிட்டு சிவானி வேணும்னே எந்திரிச்சு நிக்காம கேத்தா உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டே இருக்கா. அவ பாட்டுக்கு திமுறா நடந்துக்கிறா. அப்புறம் வேற வழி இல்லாம எந்திரிச்சு நிக்கிறா. உடனே பேரரசி பாத்துட்டு பரவாயில்லையே, ஜெயில ஈஸியா பழக ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு சிரிக்கிறா. அப்புறம் ஆமா நீ யாரு, எங்க இருந்து வந்த, சந்திரனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறா பேரரசி. சிவானியும் இப்போதைக்கு இவள்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு அரகுறை விஷயத்த மட்டும் சொல்றா. நான் பேரல் யூனிவர்ஸ்ல இருந்து வந்தேன், நான் வேற உலகத்தை சேர்ந்தவ அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்றா. ஒரு சில விஷயத்தையும் மறைக்கிறா. நான் மாடர்ன் வேர்ல்ட்ல இருக்கப்ப என்னோட பேரு சிவானி, டோங்கியோல இருக்கப்ப என்னோட பேரு யாமினி, நான் யாமினியோட மறுபிறவி, நந்தினிய இப்ப நான் நந்தினியோட உடம்புல இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இது கேட்டுட்டு பேரரசிக்கு செம்ம கடுப்பாகுது. வாய் மூடு, நான் தான் யாமினி, நீ ஒண்ணு யாமினி இல்ல, என்ன கனவு கண்டுட்டு இருக்கியா அப்படின்னு பேரரசி பேய் மாதிரி கத்துறா. உடனே சிவானி திமுறா, பாருங்க உங்களை மாதிரி ராட்சசி முன்னாள் காதலியா இருக்க விரும்பாம தான் சந்திரன் அழகா ஸ்மார்ட்டா யோசிச்சு புத்திசாலித்தனமா உங்களை விட்டு பிரிய ட்ரை பண்றாரு அப்படின்னு ஹசால்ட்டா பேசுறா சிவானி. உடனே இவ பேச பேச பேரரசிக்கு செம்மையா கோவம் வருது. இவ இப்படி திமுறா பேச பேச உனக்கு எங்க கை வச்சா எப்படி வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், சந்திரன் மேல கைய வச்சா உனக்கு வலிக்கும்ல, அப்ப நான் பாத்துக்கிறேன், நான் உனக்கு கொல்ல மாட்டேன்னு நினைச்சியா, எனக்கு கிடைக்காத எதையுமே உனக்கு கொடுக்கவே மாட்டேன், எனக்கு இல்லாத சந்திரன் இனி யாருக்குமே இருக்க கூடாது அப்படின்னு கோவமா பேசிட்டு போறா. இவ்வளவு நேரம் எதுக்குமே பயப்படாம இருந்த சிவானிக்கு இப்போ பயம் வருது. சந்திரன் ஏதாவது பண்ணிருவாளோ இந்த பிசாசு அப்படின்னு ரொம்பவே பயப்படுறா. அடுத்த சீன்ல நம்ம கலை செம்ம கோவத்துல நந்திதாட்ட போய் பேசுறான். உனக்கு என்ன பிரச்சனை, ஆதாரம் இல்லாம ஏன் நந்தினி மேல இப்படி கேஸ் கொடுத்த, அவளை இப்ப ஜெயில போட்டாங்க, அவளுக்கு வேற உடம்பு சரியில்லை, ஆக்சிடென்ட்னாலதான் இவ அப்படி மாறுனானு எனக்கு நல்லாவே தெரியும், அன்னைக்கு ஒரு நாள் அவ என்கிட்ட சொன்னா, உடம்பு முடியாதவள ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கோவமா பேசுறான் கலை. நந்திதா இவன் பேசுறதுக்கு எதுக்குமே பதில் சொல்லாம அமைதியா நின்னுட்டே இருக்கா. இத பாத்துட்டு கலைக்கு செம்ம கோவம் வருது. நீ எதுவுமே பேச மாட்டால, நானே கண்டுபிடிக்கிறேன், எல்லா உண்மையுமே நானே கண்டுபிடிக்கிறேன்னு முறைச்சிட்டே போயிடுறான் கலை. இப்போ நந்திதாவோட பணிப்பெண் மெதுவாவ பின்னாடி வந்து கலை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறா. உடனே இவளுக்கு வந்துச்சு பாருங்க கோவம், இத பத்தி இனிமே என்கிட்ட பேசவே பேசாத, வாய் மூடு, இத பத்தி இனிமே என்கிட்ட பேசின செம்ம கடுப்பாயிருவேன்னு கோவப்படுறா. ரெண்டு பேரும் எதை பத்தி பேசிக்கிறாங்கன்னு நாளைக்கு எபிசோட்ல பாப்போம். இதோட எபிசோட் 16 முடியுது. இன்னைக்கு நைட் 9 மணிக்கு எபிசோட் 27 பாத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.